ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் சினிமா அப்டேட். இன்றைக்கி நம்ம யாண்ட் அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெஜினாவோட சூப்பர் நகை படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் ஆயிருக்கு இல்லையா, அதை பற்றின அப்டேட் தாங்க பார்க்க போகிறோம். நம்மளுக்கே தெரியும், இப்போல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு ஹீரோயின் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் தரக்கூடிய ஒரு கதாபாத்திரமாக இருந்துச்சுன்னா தான் நான் நடிப்பேன் அங்கே அப்படிங்கிற அளவுக்கு தமிழ் சினிமா டெவலப் ஆகிடுச்சின்னு சொல்லலாம். அதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நயன்தாரா தான் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க. அதுக்கப்புறம் த்ரிஷா, தமன்னா, சம்மந்தா, அனுஷ்கான் நிறைய நடிகைகள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு முக்கியத்துவம் இருக்கிற கதைகளை தேர்ந்தெடுத்து நடிக்க ஆரம்பித்தாங்க. அந்த வயசில் இப்போ ரெஜினாவும் உள்ளே பூந்துட்டாங்கன்னு சொல்லலாம். இந்த படத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா சூர்பனகை அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சுருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மன்சூர் அலிகான், கிஷோர், அப்புறம் அர்ச்சனா கவுடா நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை கார்த்திக் ராஜ் வந்து இயக்கிருக்காரு. சரித்திர காலத்துக்கு அதே அம்சம் கொண்ட படமாக இந்த படம் உருவாகியிருக்கு. அதை ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் பார்க்கும்போது தெரியும், ஒரு ராணி கெட்டப்பில் நம்ம ரெஜினா நின்றுட்டுருப்பாங்க. படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை வந்து நம்ம விஜய் சேதுபதி தாங்க வெளியிட்டிருக்காரு. ரெஜினாவோட தொட்டு ரொம்பவே மிரட்டலாக அமைஞ்சிருக்கு. இதனாலே ரசிகர்கள் ரொம்பவே பாராட்டுறாங்க. இங்க அது மட்டும் இல்லாமல் சமூக வலைத்தளத்தில் ட்ரெண்டிங்லேயும் இருக்குன்னு சொல்லலாம். பழங்காலத்தில் தவறு செய்கிறவங்களை கழுவேற்றி தண்டிக்கிற பழக்கம் இருந்துச்சு, அதை வந்து மையமாக வச்சு தான் இந்த படத்தை தயார் பண்ணியிருக்காங்க. மனசில் காதல் வச்சிருக்க ஒரு நயவஞ்சகமான வில்லத்தனமான கதாபாத்திரத்தெல்லாம் நம்ம ரிஜினல் நடிச்சிருக்காங்க. படத்தோட படப்பிடிப்பு வந்து இது இறுதிக்கட்டத்தை அடைஞ்சிருச்சு. இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இன்னொரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தெலுங்குன்னு ரெண்டு லாங்குவேஜில் உருவாக இருக்குது. தெலுங்கில் நேனேனா அப்படிங்கிற பேரில் தயாராகுது. இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் ட்ரீ நிறுவனம் சார்பில் ராஜசேகர் வர்மா தான் வந்து தயாரிக்கிறாங்க. சோலோ ஹீரோயினாக கலக்கியிருக்காங்க எங்க நம்ம ரெஜினா. அதே மாதிரி தெலுங்கில் வந்து பார்த்திங்கன்னா அக்ஷர கவுடா அப்புறமேட்டு ஜெயபிரகாஷ் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. சாம் சிஎஸ் தாங்க மியூசிக் போட்டிருக்காரு. ஆல்ரெடி அவர் மிரட்டுவார், நிச்சயமாக அதில் மிரட்டி எடுத்துருப்பாருங்கிறதுக்கு ஆச்சரியப்படக்கூடிய விஷயமே இல்லைங்க. இது எதுக்கு சூப்பர் நகை அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்கீங்க அப்படின்னு நிறைய கொஷின் மார்க் வந்துச்சு. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு டேரக்டர் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ராமாயணத்தில் வர சூர்பனகை மாதிரி இந்த படத்தில் ரெஜினாவோட கேரக்டர் வந்து புத்தி கூர்மையும் வலிமையும் கொண்ட ஒரு கேரக்டர், அதனால தான் இதுக்கு சூர்பனகைன்னு வச்சுருக்கோம்னு சொல்லியிருக்காரு. இந்த படத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரெஜினா தொல்பொருள் ஆராய்ச்சி நிபுணராக நடிச்சிருக்காங்க. அவங்களோட ஆய்வில் ஒரு அதிர்ச்சியான தகவல் கிடைக்கிறதாகவும், அந்த தகவலை தெரிஞ்சுக்கிட்ட கும்பல் எப்படி அவங்கள வந்து சிக்க வைக்கிறாங்க, அதிலிருந்து அவங்க எப்படி வெளியில் வந்தாங்க அப்படிங்கிறதாங்க கதை. நிச்சயமாக சந்திரமுகி மாதிரியில் ஒரு பழிவாங்கிற கதையாக தாங்க இருக்க போகுது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் ரொம்பவே சூப்பராக அமைஞ்சிருக்கு, நீங்களும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட படப்பிடிப்பு வந்து 1 வீக்கில் முடிச்சுட்டு படத்தை வந்து பார்த்திங்கன்னா கோடை விடுமுறைக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கும் பிளான் பண்ணிட்டாங்க. நிச்சயமாக இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் பாருங்கள், உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத வந்து எங்களோட கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மிடுக்கான தோட்டத்தில் ராணி மாதிரி நிற்கிறவன் நிற்கிறாங்க நம்ம ரெஜினா, அவ்வளோ மிரட்டலாக இருக்குது பார்வை, மறக்காமல் பாருங்கள். இது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.